ஒரு டிகிரியில் உள்ள கிரகம் பாபக மத்தியில் அமைந்தால் தசையில் முழு பலனை தருமா? அஷ்டமச்சனி மற்றும் ஜென்மச்சனியை சமாளிக்க எது முதன்மை அவசியம்? லக்ன அலுவா அல்லது சந்திரனின் ஒளித்தன்மையா? ஃபர்ஸ்ட், இந்த ஒரு டிகிரியில் அமைந்த கிரகம் பாபக மத்தியில் அமைந்தால் தசையின் முழு பலனை தருமா? இந்த ஒரு டிகிரியில இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, இதை வந்து ராசி அமைப்புகளை தான் நீங்க பார்க்கணும். அந்த அவஸ்தை அமைப்புகள் மிருதி அவஸ்தையில இருக்கா, பால அவஸ்தையில இருக்கா, ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசின்னு ஒரு விதியை சொல்லியிருக்கிறேன். ஒரு டிகிரியில இருக்குது அப்படிங்கறத வந்து ராசியின் எந்த அமைப்புகள்ல இருக்கு அப்படிங்கறத ராசி கட்டத்துல பார்த்துட்டு அப்புறம் பாவகத்திற்கு வாங்க. பாவக அமைப்புகளை இன்னும் நிரூபிக்கப்படல, பாவக அமைப்புகள் இன்னும் குழப்பமா தான் இருக்கு. பெரும்பாலும் பாவக அமைப்பின்படி பலன் சொல்றவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா பாவகத்தை தான் வச்சு நம்ம சொல்லணும். ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் தான், அதாவது ராசியில் ஆறாம் பாவகத்தில் இருந்தாலும் பாவகத்தில் ஏழாம் இந்த கருத்தை வந்து ரொம்ப கவனமாக உள்வாங்கும்படி இந்த நேரலையில் இருக்கிறவங்க, இந்த வீடியோவை பார்க்குறவங்க, அடுத்து பிற்காலத்தில் இந்த வீடியோவை பார்க்க போகிறவர்கள் அனைவருக்குமே இந்த கருத்தை ரொம்ப மெதுவாக நிதானமாக சொல்கிறேன். இந்த கருத்து ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்கிறேன். பெரும்பாலும் வந்து மூல நூல்கள்லேயும் வந்து வேறு விதமாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் ஆறாம் பாவகத்திலிருந்து ஆறாம் வீட்டிலிருந்து பாவக சக்கரத்தில் ஏழாம் வீட்டில் இருந்தால் அது ஏழாம் வீட்டின் பலனை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த விதி இன்னும் முழுமையா என்னால இது பண்ண முடியல. எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்து விட்டேன், ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கின்ற நான் என் மனதிற்கு பட்ட உண்மையை மட்டுமே உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். விதிகள்ல ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் நான் பார்த்த ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள்ல பாவக சக்கரத்தை விட ராசி சக்கரத்தில் அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை செய்வதை முழு முதலாக பார்த்திருக்கிறேன். யாராவது இதுக்கு ஆய்வுக்காக ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அதை நம்ம ஆய்வு செஞ்சு பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, நான் அடுத்தடுத்து ஆய்வுகளை கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கின்ற நான் இந்த விதி வந்து இந்த இடத்துல அந்த விதியை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேனே தவிர நீங்க தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு விட்டுருவேன். ஏன்னா எனக்கு இது முழுமையான ஒரு திருப்தியாக இல்லை. ராசி கட்டத்தில் ஆறாம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகம் பாவக சக்கரத்தில் ஏழாவது வீட்டில் இருக்குமாயின் அதனுடைய தசையில் ஏழாம் வீட்டு பலனை செய்யும் அப்படிங்கிறது மூல விதியாகவும் இருக்குது. ஆனால் அந்த ஏழாம் வீட்டு பலனெல்லாம் செய்யலை, ஆறில் இருக்கிற கிரகம் ஆறாம் வீட்டு பலனை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படின்னு இன்னும் புரியலை, கொஞ்சம் உள்ளே போய் வேணால் பார்க்கலாம். அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போ இங்கே நீங்கள் கேட்டிருக்கிறது கார்த்திக் வி ஒரு டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ராசி கட்டத்தை தான் பார்க்கணும். மகரத்திற்கும் கும்பத்து இங்கே போட்டிருக்கிறேன், அதாவது மிதுனத்திற்கும் அது மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் நடுவில் ஒரு டிகிரி முனையில் கேட்டிருக்கிறீங்க. ஒரு டிகிரியில் உள்ள கிரகம், இந்த ஒரு டிகிரியில் உள்ள கிரகம் வேறு விதிகளின்படி பொருத்தி பார்த்தா கரெக்டாகவே வருது. அதாவது பால அவஸ்தையில் இருக்கிறதா மிருது அவஸ்தையில் இருக்கிறதா, குழந்தை பருவத்தில் இருக்கிறதா இறக்கும் பருவத்தில் இருக்கிறதா என்பதை ரிவர்ஸில் பார்க்குறோம் இல்லையா. ஆண்ராசிக்கு பாலபருவம், பெண்ராசிக்கு மிருத்யு அவஸ்தைன்னு சொல்லி சில விஷயங்கள் அவஸ்தையில் போட்டிருக்கிறேன் பாருங்க. அந்த அமைப்பின்படி இது வந்து முதுமை பருவத்தில் இருக்கிறதா பால பருவத்தில் இருக்கிறதா என்பதை பொருத்தி பார்த்து அதன் அடிப்படையில் அந்த முதுமை பருவத்தில் இருக்கிறதா பால பருவத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதன் அடிப்படையில் தான் அந்த கிரகத்துடைய பலனை கணிக்க முடிகிறது என்பதை நான் நிறைய அமைப்பில் பார்த்துருக்கிறேன். இங்கே பாவக மத்தியில் இருந்தாலும் கூட அதுதான் பேசிக்காக சொல்லிட்டேனே, ராசி கட்டத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் செயல்படுகிறது என்பதை ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துட்டு தலை சுற்றி போய் இது ஏன் இப்படி சொன்னாங்க, எதுக்கு இப்படி சொன்னாங்க, இதை தாண்டி வேறு எதனா உள்ளர்த்தம் இருக்கிறதா அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆகவே ராசி கட்டம்தான் முதன்மையானது அப்படிங்கிற அமைப்புக்கு தான் முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு. பட் இது ஆய்வுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா கேபி சிஸ்டம் உயர்கணித சாராசு ஜோதிட முறைகள் அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பாவகத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. ஆனால் பாரம்பரிய ஜோதிடம் வந்து ராசியின் அடிப்படையில் வருது. பாரம்பரிய ஜோதிடத்தில் நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் வந்து நான் ஏன்னா நூற்றுக்கணக்கான சரியான ஜாதகங்களை பார்த்து விட்டுத்தானே அந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டை சொல்லுகிறோம். இப்போ அது துல்லியமாகவே இருக்கிறது. உண்மையில் இந்த சுபத்துவ பாபத்துவ சுற்றுமூலு கோட்பாட்டை ஒருத்தர் மறுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இன்னும் அந்த அந்த விஷயத்தில் தெரியலன்னு தான் அர்த்தம். மறுக்க ஒரு தெரிந்தவர்கள் இதை வந்து இதனுடைய உண்மை தன்மை தெரியும் பொழுது அப்படியே சைலண்ட் ஆவீங்க, ஆமாம் இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படி இருக்கும்போது. ஏன்னா என் மனசுக்கு தெரியல, நான் போய் சொல்கிறேன்னா நான் உண்மை சொல்கிறேன்னாட்டு உண்மை என்பதைத்தானே உங்களுக்கு சொல்கிறேன்ற போது நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பேன். நான் இத்தனை ஜாதகத்தில் பார்த்துட்டேன், 1000 ஜாதகத்தில் பார்த்துட்டேன். என்ன சொல்கிறேன், ஒரு
ஒருவர் அரசு வேலையில் இருக்கிறாருன்னா சிம்மமும் சூரியனும் சுபத்துவமாக இருக்கும். நம்ம பாருங்க, அரசு வேலையில் இருக்கிற அத்தனை பேர் ஜாதகத்திலையும் அது சுபத்துவமாக இருக்கும். ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாருன்னா எட்டுப்படி ரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கும். நான் அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா. அந்த அமைப்புகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே நான் சொல்வதைப் போல ராசி கட்டத்தில் இங்கே அந்த மகரத்திற்கும் கும்பத்திற்கும் இங்கே மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒன்று என்கின்ற அமைப்பைத்தான் பார்க்க வேண்டுமாக இந்த அமைப்பு வருது. சரி, அடுத்து நீங்க என்ன ஒன்று கேட்டீங்க, அஷ்டமசனி மற்றும் ஜென்மச்சனியை சமாளிக்க எது முதன்மை அவசியம்? இங்க சமாளிக்கலாம் முடியாது, இதெல்லாம் வேஸ்ட். ரெண்டாவது அந்த பாயிண்ட் நீங்க கேட்ட அந்த ரெண்டாவது இதுலதான் இருக்கு. லக்ன வலுவா அல்லது சந்திரனின் ஒளித்தன்மையா? இதை கூட நான் எங்கேயாவது ஒரு இடத்துல விளக்கணும்னு இருந்தேன், இன்றைக்கு இதையும் இங்கே விளக்குகிறேன். நல்ல அருமையான பாயிண்ட் இது. அப்பப்பதான் அந்த ஃப்ளோல தான் வரணும், இந்த மாதிரி ஒன்னு கேட்டத்தான் வரும். சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள், சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருங்கிக் கொண்டிருப்பவர்கள், சந்திரன் ராகு கேதுக்களால் பாதிக்கப்பட்டவர்களே அஷ்டமச்சனி ஏழரை சனியில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அதுதான் உண்மை. பௌர்ணமியில் எந்த விதமான பங்கமும் இன்றி, எந்த பங்கமும் இல்லாமல் இருக்கணும், சனி பாத்திரக்கூடாது, சனி சேர்ந்துடக்கூடாது, பௌர்ணமி சந்திரன் பங்கமின்றி இருக்கின்றவர்களுக்கு பெரிய சோதனைகள் வருவதில்லை அப்படிங்கிறத என்னுடைய இந்த லேட்டஸ்டாக நான் அதனால் ரொம்ப நாள் கழித்து இதை உணர்ந்தேனா. அதாவது சனியின் சுபத்துவம் என்கின்ற கருத்தை சற்று மாற்றி சந்திரனின் சுபத்துவம்னு தான் கொண்டு வரணும் போல தெரியுது. அதுதான் உண்மை. இப்போ எனக்கு வந்து அதிகமான அமைப்புகள் நடக்கும், ஏன்னா சனி வந்து எனக்கு பாபத்துவமாக இருக்கிறார், செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். ஜென்மச்சனையும் அஷ்டமச்சனையும் என்னை போட்டு படுத்து எடுக்கும். ஆயினும் நான் தேய்பிரை அஷ்டமியில் பிறந்தவன், தேய்பிரை அஷ்டமியில். சிலருடைய கதைகளெல்லாம் அஷ்டமச்சனி ஏழரை சனியில் கேட்கும்போது உயிர் உறவுகளை இழப்பது, நமக்கெல்லாம் ஏதோ பண கஷ்டம் மன கஷ்டம்னு வந்துட்டு போயிடுது. ஒரு பணப்பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மனப்பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சோதனைகள் அப்படி இப்படின்னு ஒரு மன அழுத்தத்தோடு வந்துட்டு போயிடுது. ஆனால் சில பேருடைய அஷ்டமச்சனி ஏழரை சனி கதைகளை கேட்டால் கடுமையான சோகங்கள் வருகிறது இல்லையா. அந்த ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது சந்திரன் ஒளியை இழந்து கொண்டிருக்கிறார். ஒரு அருமையான கேள்வி கேட்டீர்கள். ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஆதிக்கம் சந்திரனின் ஒளி இழப்பு தன்மையை, சந்திரனின் பாவத்துவத்தை பொறுத்து கடுமையான அமைப்பாக வருகிறது. இதையும் ஒரு உதாரண ஜாதகங்களோடு விளக்குகிறேன். சந்திரன் ஒளி பொருந்திய அமைப்பில் பங்கப்படாமல் இருக்கின்றவர்கள் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்பில் ஏழரைச்சனி அஷ்டமச்சனி அமைப்பில் சந்திக்கிறது இல்லை. அதே நேரத்தில் கூடுதலாக வந்துடணும் அப்படின்னு சொன்னால் ஆறு எட்டு தசாபதியில் வந்துச்சுன்னா பிடுங்கி எடுத்துறது, அதான் உண்மை.